இந்த பெரிய பூ போடுறது எப்படி நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதுக்கு தான் இப்போ இந்த நான் வீடியோ போடுறேன். முன்ன சின்ன பூ நான் போட்டிருந்தேன் பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பூனை பாருங்கள், இந்த மாதிரி பிஸ்கெட் போட்டு இந்த மாதிரி போடுறது பாருங்கள். இதை நான் உருவிட்டு போடுறேன். இதுக்கு வந்து 16 இன்ச் ஒயர் தேவைப்படும், சின்னதுக்கு வந்து 10 இன்ச் தேவைப்படும், பக்கம் அடிக்கு மேலே கொஞ்சம் வரும். இதுக்கு வந்து 1.5 ஸ்கேல் பக்கம் எடுத்துக்கோங்க, இன்ச்சில் தான் எனக்கு கரெக்டாக அளவு தெரியும். 16 இன்ச் இது பாருங்கள் இப்படி. இதுக்கு 10 இன்ச்சு அதுக்கு வந்து மேலே 1.5 செலவாகும், இதுக்கு கொஞ்சம் ஒயர் நிறைய செலவாகும். இது கொஞ்சம் பெருசாக ஒயர் எடுத்துக்கணும், இன்னும் பெரிய டைமண்ட் கூட போடலாம். எல்லாம் இதே மெத்தடில் தான், சின்ன பூ போடுற மாதிரியே தான். சின்ன பூவில் வந்து நடுவில் ஒரு பூ வரும், இது பெரிய பூவில் வந்து 4 நடுவில் வந்து நான் இப்போ பிஸ்கட் போட்டதுனால வரல பாருங்கள். இந்த மாதிரி 4 பூ வரும் இப்படி பாருங்கள். இவ்வளோ இப்படி 8 பூ வச்சு கூட சுற்றி போடலாம், அதாவது அவங்க டிசைன் மாடல் பொறுத்து தாங்க இந்த பூ போடுறது. ஒரு வீடியோவில் நான் கோடு போடுறது போட்டிருந்தேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த பூவில் வந்து இது கீழே விட்டு மேலே எடுத்துக்கணும் பாருங்கள். இது ரெண்டும் நீங்கள் சமமாக வச்சுக்கணும், அப்போ தான் பூ கரெக்டாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி சமமாக வச்சுக்கோங்க. இது வந்து 16 இன்ச் ஒயரு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ரெண்டுமே இப்படி கரெக்டாக சமமாக விட்டு ஒரே மாதிரி இப்படி உள்ள ஒயர் விட்டுக்குங்க. விட்டு இது பக்கத்தில் வந்து இந்த ஒயர் இப்படி உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். அப்புறம் திரும்பவும் உள்ள பாருங்கள் இப்படி கீழே தான் விடணும் இந்த இதில் பூவில் பாருங்கள். கீழே விட்டு எடுத்து இப்படி கீழே மேலே மேலே இப்படி கீழே கொண்டு போய் சுற்றி சுற்றி கொண்டுறணும் பாருங்கள். இப்படி நல்லா இழுத்துடணும், அப்போ தான் பூ வந்து இந்த இடத்துலலாம் லூஸ் விழாமல் இருக்கும். இந்த பிஸ்கெட் முடிச்சு போட்டால் இந்த மாதிரி பூ போட்டால் நல்லா இருக்கும் தாங்க. நம்ம ஒவ்வொரு கொடையிலும் பிஸ்கெட் முடிச்சு போடுறப்போ நான் போடுறேன் பாருங்கள். இந்த பக்கம் இப்போ போட்டு முடிச்சிட்டோம். நிறைய பேர் வீடியோ கேட்குறீங்க, இப்போ லாக்டவுனுங்கிறதுனால வந்து ஒயர் வாங்க முடியல. நான் வந்து உங்களுக்கு அந்த கீழே சாதா நாட் மேலே வந்து கிராஸ் போடுறது வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். எல்லாருமே இந்த வீடியோ கேட்டிருக்கீங்க, அது எல்லா மாடலுமே நான் வந்து ஒயர் வாங்கினது உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஒரே மாதிரி வந்துடும் பாருங்க. இப்போ உடம்பு நல்லா இழுத்து இழுத்து போடணும். கீழே இருந்து கொண்டு வந்து இது பூவை முடிக்கணும். இப்போ வந்து 16 இன்ச் எடுக்கிறதுனால பாருங்க இவ்வளோ ஒயர் சொருகிறதுக்கு வரும், அதனால தாங்க 16 இன்ச் எடுக்க சொல்கிறேன் பாருங்கள். பூ இப்படியே கரெக்டாக வந்துடுது. இந்த மாதிரி தாங்க பூ போடணும். இதே கூட நீங்கள் பிளெயின் பெரிய பெரிய கட்டானா கூட இது பெருசு பெருசாக போட்டுக்கலாம் பாருங்க. இந்த குடையில நீட்டாக நான் சொருவிருக்கேன் பாருங்க. சொருவுறது இப்படி கிராஸ்ல சொருவிடணும். இது வந்து ஒரு பூஜா பிஸ்கட்டுங்க. இது எல்லாத்துலேயுமே நான் இந்த சென்டரில் பிஸ்கட் போட்டிருக்கேன். இதுக்கு பூ போட்டால் 6 பூ போடணும். நிறைய கூட போட்டு வச்சுருக்கேன், இது கலர் காம்பினேஷன் கூட 20 கூட நான் போடணும், 10 கூட போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து கலர் மேட்ச் பண்ணி கூட போடலாம். இப்போ நான் உங்களுக்கு பூ போட்டு காட்டணுங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது நான் பெரிய டைமண்ட் ஏதோ போட்டதுன்னா அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு பெரிய பூ போட்டு காட்டுறேன். முன்ன ஒரு ப்ளூ லெமனில் தான் நான் வந்து சின்ன பூ போட்டேன். இப்போ பாருங்கள், நேற்று ஒருத்தர் கேட்டிருந்ததுனால இப்போ இந்த வீடியோ நான் போடுறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் வந்து அந்த கிராஸ் சாதா கூட வீடியோ போடுறேன், எல்லா டிசைனுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில். அந்த சொல்லி கிராஸ் நாட் கூட வந்து நான் போடுறேன். சிவன் கண் கேட்டிருக்கீங்க, குச்சி பிஸ்கெட் கேட்டிருக்கீங்க, எல்லா வீடியோமே நான் ஒவ்வொன்றா போடுறேன். தேங்க்யூ.